ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து புக்கு முடிச்சுட்டு எயித்து தமிழ் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து ஜியாகிரபி டெஸ்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ யாருனா அந்த குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் லிங்க்கு என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், சயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து தினமும் பற்றி தான் உங்கள் சுத்தன்னு பற்றி ஒரு ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் பனிச்சுமை காரணமாக இடையில போட முடியல. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எப்போலாம் முடியுதோ அப்போலாம் உங்களுக்கு வந்து நான் போட்டுருவேன். ஸோ நம்ம ரெடி சொல்கிற இதை போகிறதுக்கான நோக்கம் எதுக்காக போட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுங்க அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் ஸோ ரிப்பீட்டட் வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியாவிலேருந்து க்வெஸ்சன் எடுத்துருக்காங்கிறத நம்ம கிளியர் பண்ணுறோம். அப்போ அந்தந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கிளியர் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இது இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்றைக்கான 10 க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். ஐசோடோன்கள் என்பன யாவை? ஐசோடோன்கள் சயின்ஸில் பொறுத்தவரையில், ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி எந்தெந்த ஏரியாவிலேருந்து க்வெஸ்சன் எடுக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ மேக்ஸிமம் கூடிய சேர்த்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஐசோபார் அண்ட் ஐசோடோன் அண்ட் ஐசோடோப்புக்கள் இது மூணுலேருந்து ரிப்பீட்டடாக அவங்க திருப்பி திருப்பி வந்து க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஐசோடோப்புகளோட பயன்கள் அதில் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி க்வெஸ்சன் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோன்கள் அப்படின்னா என்னென்ன வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஐசோடோன்கள் அப்படின்னா என்னங்க, அதாவது அணு எண்ணும் வேறு மாதிரி இருக்கும், நிறைய எண்ணும் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நியூட்ரானோட எண்ணிக்கை மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோடோன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இது பார்த்தீங்கன்னா 9th புக்கிலே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 9th புக்கில் நீங்கள் அணு அமைப்புன்ற பாடம் எடுத்திங்கன்னா 133rd பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மூணு டாபிக் நீங்கள் படித்தால போதும், அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஐசோடோப்புக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு, அதை நான் இந்த வீடியோட இன்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ ஐசோடோப்புக்கள் அப்படின்னா என்னங்க, ஸோ ஒத்த அணியன் வேறுபட்ட நிறையன், அதாவது அடியில் இருக்கக்கூடிய தான் அணியன்னு சொல்லுவோம். அப்போ அதே போல் ஒத்த அணியனையும் மேலே இருக்கக்கூடிய நிறையன் வேறு மாதிரி இருந்தால் அதை தான் நம்ம ஐசோடோப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐசோபார்கள் அப்படின்னா மேலே ஒரே மாதிரி இருக்கணும், அப்படின்னா நிறையன் ஒரே மாதிரியும் அணியன் வேறு மாதிரி இருந்தால் அது ஐசோபார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன்கள் அப்படின்னா நிறையன்னும் வேறு மாதிரி இருக்கும், அணியன்னும் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த நியூட்ரானோட எண்ணிக்கை மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோங்க, ஐசோடோன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்லியிருக்காங்க, ஒத்த புரோட்டான் எண்ணிக்கையும் மாறுபட்ட நியூட்ரான் எண்ணிக்கையுடைய அணுக்கள். அடுத்து ஒற்ற நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டானுடைய அணுக்கள். ஒத்த புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கையுடைய அணுக்கள், மாறுபட்ட நிறைய ஒரே தனிமத்தின் அணுக்கள். ஓகேங்களா? அப்போ எதுங்க, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை, புரோட்டான் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கை. ஓகேங்களா? இது தாங்க, ஏன்னா அங்கே ஒத்த புரோட்டான் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க தவறு. ஸோ புரோட்டான் எண்ணிக்கை வந்து மாறுபட்டிருக்கும். அப்போ மேலே கீழே ரெண்டுமே ஒரு தன்மத்துக்கு மாறுபட்டிருக்கும். அது ரெண்டுத்துக்கு இடையான அந்த வேறுபாடு பார்க்குறப்ப என்ன இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்கும் ஐசோடோன்கள். அதுதான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம் ஐசோடோன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், போரான் எடுத்துக்கலாங்க. ஸோ 11, 5. ஓகேங்களா? அடுத்து கார்பன் 6 and 12. ஸோ இங்கே பாருங்கள், நிறையன் இது அணியன், ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஆனால் இதுக்கான நியூட்ரானோட எண்ணிக்கை பாருங்கள், 11லேருந்து நீங்கள் 5 கிடச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். 12லேருந்து 6 கழிச்சிங்கன்னா அதுவும் 6 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது நிறையன்லேருந்து அணியண்ணை கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த நியூட்ரானோட எண்ணிக்கை ரெண்டுக்குமே என்ன வருது, ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐசோடோன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஷார்ட்கட் நான் கொடுத்துட்ருப்பேன், அந்த வீடியோ பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இது பாருங்கள், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த பெண்களை பற்றி ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதாவது முதல் பெண் யார், பெண்ணோட சாதனையாளர்கள், பெண்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள், பெண்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்கள், இதில் இருந்து கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண் சாதனையாளர்களை பற்றி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. அன்னை ராஜாராம் மல்கோத்ரா. ஓகேங்களா? அன்னை ராஜாராம் மல்கோத்ரா அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க தான் சுதந்திர இந்தியாவோட முதல் ஐஏஎஸ் அதிகாரிங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் ஐஏஎஸ் அதிகாரி யாரானா இவங்க தான். ஓகேங்களா? பெண் ஐஏஎஸ் அதிகாரி. ஓகேங்களா? மூணாவது. ஸோ இவங்க வந்து கேரளா மாநிலத்தை ஆலப்புழாவில் இருக்கிற நிராணம் அப்படின்ற இடத்த வந்து சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1989 நம்ம இந்தியா அரசு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் ஐஏஎஸ் அதிகாரிங்க அண்ணா ராஜாராம் மல்கோத்ரா அப்படின்றவங்க தான் முதல் ஐஏஎஸ் அதிகாரி. அடுத்து பாருங்கள், சர்லா தக்ரால். சர்லா தக்ரால் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா முதல் பெண் விமானிங்க. ஓகேங்களா? யாருங்க, முதல் பெண் விமானி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இவங்க. ஸோ ஒன்று பெண் விமானி, இவங்க தான் வந்து முதல்ல வந்து பார்த்தோன்னா அந்த விமானியாக வந்து இருந்தவங்க. ஸோ 1936 வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து விமானத்தை ஓட்டி காட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, இவங்க விமானத்தை ஓட்டினதுக்கப்புறம் தான் வந்து சைக்கிளே ஓட்ட கற்றுட்டுருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விமானத்தை வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அடுத்து அருணிமா சின்கா. அருணிமா சின்கா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து பாருங்கள் கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுருங்க. அதாவது வந்து இவங்க வந்து ரயிலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்களை வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து இவங்களோட செயினை அட்டாக் பண்ண அடக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து இவங்களை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போகிறப்ப பக்கத்து ட்ராக்ல விழுந்துருவாங்க. அப்போ இன்னும் வந்த 100 ட்ரெயின் இவங்களோட கால் மேலே ஏறிடும். அதனால் ஒரு கால் வந்து இவங்களுக்கு வந்து இடது கால் வந்து என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. அந்த இடது கால் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி அடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதாங்க அருமா சின்கா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். ஓகேங்களா. அடுத்து சுரேகா யாதவ். சுரேகா யாதவ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்தியாவோட முதல் பெண் ரயில் ஓட்டுநர். முதல் ரயில் ஓட்டுநர் தான் யாருங்க, இந்த சுரேகா யாதவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. டூ, அப்போ முதல் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யாருன்னா இந்த சுரேகா யாதவ் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. இவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து முதல் என்ன பண்ணுறாங்க, இந்த ரயில்வேல வந்து பார்த்தினா பெண் ஓட்டுநராக வந்து பண்ணிபுரியறாங்க. ஓகேங்களா. அப்போ 3-1, 4-2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ சி வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து அதிக மக்கள்தொகையை கொண்ட இந்திய மாநிலம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருப்பாருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா உத்தரப்பிரதேசம் அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்குது. குறைவான மக்கள் தொகை வந்து சிக்கிமில் இருக்குது. அதாவது வந்து அதிக மக்கள்தொகை கொண்ட காலம், அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம், அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம், இந்தமாரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. குறைந்த பரப்பளவு, அடுத்து மனிதவள குறியீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க, கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் மறுபடியும் கொடுத்துருக்கேன். அப்போ இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களே நம்ம என்ன பண்ணணும், தனியாக தொகுத்து நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா. சரி, அடுத்து சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார். ஸோ யாருங்க, சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக வந்து பொறுப்பேற்றிருப்பார். ஓகேங்களா. ஸோ பண்டைய இந்தியா தொடக்க காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை 11th புக்கு வால்யூம் 1ங்க. ஸோ பேஜ் நம்பர் 12 இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து ஆய்வனோட இயக்குனராக வந்து பதவியேற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 12 புக்கில் வால்யூம் 1ல. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், சார் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஆய்வின் இயக்குனர். அடுத்து விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ விஜயநகர ஆட்சியோட அந்த இளவரசரோட முடிசூட்டல் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள். ஸோ விஜயநகர பேரரசு, அப்புறம் வந்து பார்த்தா முகலாய பேரரசு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இவங்க இந்த ரெண்டு பேரரசும் நல்லா படிச்சிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ அதே போல் விஜயநகர பேரரசு வந்து திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ விஜயநகர பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அழைப்பாங்கடான்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு அழைப்பாங்க. இளவரசருக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த முடிசுட்டில் எப்படி அழைப்பாங்கடான்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு அழைப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கு வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் 12th பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பாமனியாத விஜயநகர அரசுகள்னு இருக்கும். ஸோ அந்த பாடத்தை நல்லா படிச்சுடுங்க. ஓகேங்களா. அப்போ விஜயநகர அரசுகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. அடுத்துங்க ஆர்டிகல், இந்திய அரசமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 10th புக்கில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குதுங்க. அதில் 256வது பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதிகளையும் தயவு செய்து படிச்சிருங்க. ஓகேங்களா. ஏன்னா அதை நான் தனி வீடியோ கூட நான் போட்டுறேன். ஸோ அதை தயவுசெய்து படிச்சிருங்க. ஏன்னா அதிலிருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்ததில் அந்த ஒரு பேஜில் இருந்தாங்க நிறைய கொஸ்டின் இதுவரையில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எல்லா விதியும் வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து படிச்சிடணும். ஓகேங்களா. அப்போ தீண்டாமையை பற்றி சொல்கிற விதி எதுங்க, 17ங்க. ஓகேங்களா. 17வது சரத்து தான் எதை பற்றி சொல்லுது, தீண்டாமையை பற்றி சொல்லுது. ஸோ அங்கே 14, 15, 14 எல்லாம் லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ 19 வந்து பேச்சுரிமை, 18 வந்து என்னதுங்க, 18 வந்து இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் எல்லாமே நீக்கிறது. ஓகேங்களா. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா புது வேலை வாய்ப்பில் சமவாய்ப்பளித்தல், இதெல்லாம் அது வந்துடும். ஆனால் இதுக்கு தீண்டாமை பற்றி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17வது சரத்து தான். ஓகேங்களா. அடுத்து 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். ஓகேங்களா. ஸோ எப்போங்க, 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ யாருங்க, காலேல்கர் ஆணையம். காலேல்கர் ஆணையம் தான் 1953 என்ன பண்ணுறாங்க, ஸோ பிற்படுத்த வகுப்புகளாக வந்து ஏற்படுத்துகிறாங்க. எந்த விதியின் அடிப்படையில்றானா, சரத்து 340 விதி. ஏன்னா 340 விதி எதை சொல்லுதுங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் ஒன்று இருக்கணுன்றதை பற்றி சொல்லுது. 341 தாழ்த்தப்பட்ட வகுப்பு ஒரு ஆணையம் இருக்கணும்னு சொல்லுது. 342 பழங்குடி வகுப்பினர் பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அப்போ 340 பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையம், அதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் கலேல்கர் ஆணையம். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 1953 ஜனவரி 29 தான் வந்து இது ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க அடிப்படையில் அப்படி அதாவது எஸ்சிஎஸ்டி தவிர மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களோட அந்த நிலையை பற்றி சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணையத்தோடது. ஸோ இந்த ஆணையத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நிராகரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வந்திருப்பாங்கன்னா மண்டல் கமிஷன் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா.
அப்போ முதல்ல அமைக்கப்பட்டது கலையல் கராணியம் 1953. அடுத்து பாருங்கள். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த ஆணையங்கள் அந்த குழுக்கள் அதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு தனி வீடியோவை கொடுத்துட்றேன். ஆல்ரெடி ஒருத்தன் கேட்டிருக்கீங்க, அதை நான் தனி வீடியோவை கொடுத்துட்றேன். அடுத்து அறிஞர் அண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த அறிஞர் அண்ணா, பெரியார், அம்பேத்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நாலுமே முக்கியமான டாபிக்ஸ். இது நாலு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி படிச்சனும், நம்மளை அதை தனி வீடியோ போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். ஆமாங்க. விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். ஆமாங்க. முடியரசு என்னும் தமிழ் வாழ்தல தொடர்பான பணியில் ஈடுபட்டார். இல்லைங்க, இது தவறு. ஓகேங்களா? ஏன்னா முடியரசு பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் சரி. அப்போ ஏ மற்றும் பி வந்து சரி. நீதி பத்திரிகையோட துணை ஆசிரியராக இருந்தார், விடுதலை பத்திரிகையோட ஆசிரியராக வந்து அவர் பணியாற்றியிருந்தார். அப்போ அது மட்டும் தான் சரி. ஓகேங்களா? அப்போ அண்ணா பற்றிய இது வந்துகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், இது ஏன் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 1944 நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன போல தாங்க, அந்த நீதி கட்சியிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீதி கட்சி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார், பெரியார் தான் வந்து நீதி கட்சி என்னவா மாற்றிருப்பாரு, ஸோ திராவிட கட்சியாக வந்து மாற்றிருப்பார். இது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். ஸோ ஏன் மாற்றினார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார், விலைக்கு வந்து வெளியே வந்திருப்பார். ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த 1944 சேலத்தில் வந்து திராவிட கழகமாக வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் பெரியாரோட கருத்து ஏற்பட்டு அண்ணாதுரை என்ன பண்ணியிருப்பார், திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து என்ன பண்ணியிருப்பார், மாற்றிருப்பார். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியலைங்களா? ஓகே. ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார், இது எல்லாருக்குமே தெரியுங்க, ராமலிங்க அடிகளார். ஸோ யாருங்க, வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகளார் தான் என்ன பண்ணியிருப்பார், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், ஏற்படுத்தியிருப்பார். அதே போல் இந்த 19 நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்குங்க. அதிலிருந்து வந்து என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 19 நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஒரு கேரக்டர் தான் இருங்க, நம்ம ராமலிங்க அடிகளார். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், சுத்த சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அருகில் இருக்கிற மருதூரில் தான் வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வடலூரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஸோ மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 19 நூற்றாண்டு நம்ம வந்து படித்தாகணும். ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ எங்கெங்கேருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்றது நம்ம கிளியராக வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து அடுத்து எக்ஸ்பிளைன் வீடியோஸ் நிறைய வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போட போகிற சயின்ஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் கட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சார், தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.